அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி 3.17 கணக்கு. கீழ்காணும் சமன்பாடுகளிலிருந்து எக்ஸ், ஒய் மற்றும் இசட்டின் மதிப்பை காண்க. மூன்று கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இரண்டு இரண்டு அணிகள் சமப்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா இரண்டும் சம அணிகள். இரண்டாவது கேள்வியில் கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு அணிகளும் சம அணிகள். மூன்றாவதுலேயும் அதே மாதிரி தான், இந்த இரண்டு அணிகளும் ஒன்றுக்கொன்று சம அணிகள். சம அணிகளில் ஓர் அணியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் மற்றொரு அணியின் ஒத்த உறுப்புடன் சமப்படுத்த முடியும். அதை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு கணக்குலையும் எக்ஸ், ஒய், இசட்டின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சம அணிகள், அதற்கான வரையறை இதுதான். கொடுக்கப்பட்ட இரு அணிகளும் சம அணிகள் எனில் ஓர் அணியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் மற்றொரு அணியின் ஒத்த உறுப்புக்கு சமமாகும். சுருக்கமாக சொன்னால் ஏஐஜே சமம் பிஐஜே. முதல் கணக்கில் இரு அணிகள் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே இரண்டுக்கு இரண்டு அப்படிங்கிற மாதிரியான இரு அணிகள். 12, 3, x, 5 என்ற அணியானது y, z, 3, 5 சமம் அப்படின்னு கணக்கிலேயே சொல்லிட்டாங்க. இப்போ முதல் அணியின் ஒவ்வொரு உறுப்பும் இரண்டாவது அணியின் ஒத்த உறுப்புக்கு சமம். முதல் நிறை மற்றும் முதல் நிரலில் உள்ள உறுப்பு 12. இப்போ இதனுடைய ஒத்த உறுப்பு y. இப்போ y சமம் 12. பாருங்க, 3 முதல் நிறை, இரண்டாவது நிரலில் உள்ள உறுப்பு, ஒத்த உறுப்பு அப்படின்னா z தான். இப்போ z = 3. அடுத்தது பாருங்கள், இரண்டாவது நிறை முதல் நிரல் x-னு இருக்குது. இந்த அணியில் ஒத்த உறுப்பு 3. இப்போ x = 3. ரொம்ப எளிமையாக xyz மொதல் கணக்கில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மொதல் கணக்குக்கான ஆன்சர் x உடைய ஒத்த உறுப்பு 3 தான், 3. இப்போ y = 12, z = 3. அடுத்து இரண்டாவது கணக்குக்கு போயிடலாம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, x + y, 2, 5 + z, xy இந்த அணியானது 6, 2, 5, 8 என்ற அணிக்கு சமம். இரண்டுமே இரண்டுக்கு இரண்டு அப்படின்ற மாதிரியான இரு அணிகள். சம அணிகள்னு கணக்கிலேயே சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த அணியின் ஒவ்வொரு உறுப்பும் மற்றொரு அணியின் ஒத்த உறுப்புக்கு சமமாக இருக்கும். முதல் நிறை மற்றும் முதல் நிரலில் உள்ள ஒரு உறுப்பு, அதாவது x + y, இதில் 6 சமமாக இருக்கும். ஏன்னா இதுதான் முதல் நிறை மற்றும் முதல் நிரலில் உள்ள உறுப்பு. 2 இந்த 2 சமமாக இருக்கும். 5 + z இந்த 5 சமமாக இருக்கும். xy 8 சமமாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து எழுதிக்கலாம். முதல் உறுப்பு x + y 6 சமமாக இருக்கும். இது எப்படி எழுதலாம்னா x + y = 6. அடுத்தது 5 + z என்ற உறுப்பானது மற்றொரு அணி, அதாவது இந்த சம அணியின் ஒத்த உறுப்புன்றது 5 தான். 5 + z = 5. அடுத்தது xy என்ற உறுப்பானது 8 சமமாக இருக்கும். இப்போ xy = 8. x + y = 6 இதை சமன்பாடு 1 எடுத்துக்கலாம். 5 + z = 5 இதை சமன்பாடு 2 எடுத்துக்கலாம். xy = 8 இதை சமன்பாடு 3 எடுத்துக்கலாம். சமன்பாடு 2 கவனிங்க, 5 + z = 5. 5 கூட எதை ஆட் பண்ணால் 5 கிடைக்கும்னா 0 ஆட் பண்ணால் தான் 5 கிடைக்கும். ஆகவே சமன்பாடு 2 இருந்து z = 5 - 5 = 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது xy மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சமன்பாடு 3 என்ன இருக்குது, xy = 8 இருக்குது. நமக்கு ஒய்யோடைய வேல்யூ மட்டும்தான் வேணும் அப்படின்னா xy = 8 இருக்குது. y = 8/x ஆகிடும். 8/x y = 8/x என்ற மதிப்பை சமன்பாடு 1 பிரதியிட என்ன கிடைக்கும், x அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் y பதிலாக 8/x. இப்போ 8/x = 6. இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், மீசியம் ஆகிடுங்க. x·x²+8/x = 6 அப்படின்னு வந்துடும். வகுத்தல் இருக்கிற x சமக்குறிக்கு ஆப்போசிட்டில் போகும்போது பெருக்கலாயிடும். இப்போ x²+8 = 6x அப்படின்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், இருபடி சமன்பாடு மாதிரியே நம்ம எடுத்து எழுதிட முடியும். x²-6x + 8 = 0.
இருபடி சமன்பாட்டின் தீர்வை கண்டுபிடிச்சிடலாம். பெருக்குனா 8, கூட்டினா மைனஸ் 6, 4, 2, அப்போ ரெண்டுமே மைனஸ் எடுத்துக்கலாம். ஆகவே எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் மைனஸ் 2 சமம் 0. ஆகவே எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற இரண்டு தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் சமம் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சமன்பாடு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். இப்போ 4 ப்ளஸ் ஒய் சமம் 6, தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 6 மைனஸ் 4 சமம் ஒய் சமம் 2 அப்படின்னு கிடைக்கும். ஒருவேளை எக்ஸ் சமம் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சமன்பாடு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 2 ப்ளஸ் ஒய் சமம் 6, தேர்ஃபோர் ஒய் சமம் 6 மைனஸ் 2 சமம் ஒய் ஈக்குவல் டு 4. அவ்வளோதான். எக்ஸோடைய வேல்யூ 4 எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யோடைய வேல்யூ 2, இசட்டோடைய வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்கும். இன்னொரு ஆன்சர், எக்ஸோடைய வேல்யூ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்யோடைய வேல்யூ 4 கிடைக்கும், இசட்டோடைய வேல்யூ 0. அடுத்து மூன்றாவது கணக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், எக்ஸ் ப்ளஸ் இசட் ஒய் ப்ளஸ் இசட் சமம் 9, 5, 7. இந்த இரண்டு அணிகளும் சம அணிகள்னு சொல்லிட்டாங்க. இந்த அணியின் வரிசை 3:1, இதுவும் 3:1 தான். இப்போ ஈஸியாக சமப்படுத்திடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் சமம் 9, ஒத்த உறுப்புகள் 1:1 சமமாக இருக்கும். அதே போல் எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, ஒய் ப்ளஸ் இசட் சமம் 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் சமன்பாடு 1, 2, 3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டோம். இதில் முதல் சமன்பாட்டில் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற 3 வேரியபிள் இருக்குது. இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் இசட் மட்டும்தான் இருக்குது. இப்போ முதல் சமன்பாட்டிலிருந்து இரண்டாவது சமன்பாட்டை நம்ம மைனஸ் பண்ணும்போது எக்ஸும் இசட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய்யோடைய வேல்யூ மட்டும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். சமன்பாடு 1 அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இரண்டாவது சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் இசட், ஒய் டேர்ம் இல்லை, அதனால் நம்ம என்ன 0 கூட போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 5. நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணோம்னா குறியை மாற்றி கூட்டணும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ஒய் மட்டும் கிடைக்கும். இசட்டுக்கு இசட் கேன்சல் ஆகிடும், ஏன்னா இங்கே ப்ளஸ் இசட், இங்கே மைனஸ் இசட். ப்ளஸ் 9 மைனஸ் 5, நமக்கு ப்ளஸ் 4 கிடைக்கும். ஆகவே ஒய் சமம் 4 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. அதே போல் மூன்றாவது சமன்பாட்டை பாருங்கள், ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7 இருக்குது. இதையும் முதல் சமன்பாட்டிலிருந்து மைனஸ் பண்ணும்போது ஒய் இசட் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சமன்பாடு 1 சமன்பாடு 3 மைனஸ் பண்ணிடலாம். சமன்பாடு 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, சமன்பாடு 3 ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இங்கே 0 இருக்கிறத அர்த்தம் குறியை மாற்றி கூட்டணும். இப்போ எக்ஸ் அப்படியே வரும், ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 7 சமம் 2. எக்ஸ் சமம் 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் ஒய் சமம் 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இரண்டு மதிப்புகளையும் சமன்பாடு 1 பிரதியிட்டலாம். சமன்பாடு 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம், 2 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 4 போட்டுக்கலாம், 4 ப்ளஸ் இசட் சமம் 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6, சமக்குறிக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 6 ஆயிரும். இசட் ஈக்குவல் டு 9 மைனஸ் 6, 9 6 போயிடுச்சுன்னா 3, இப்போ இசட் சமம் 3. எக்ஸ் சமம் 2, ஒய் சமம் 4, இசட் சமம் 3. அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.